இன்னைக்கு நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சினிமா நன்றாக இருக்கிறது, மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல படங்களை பார்க்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இப்போ கொரோனா காலத்தில் ஓடின டாக்டர். டாக்டர்ன்ற படத்துக்கு மக்கள் பெருவாரியாக போய் பெரித்த லாபத்தை உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் அது 40 கோடியில் எடுக்க வட்டப்படம் 67 கோடி ஆயிடுச்சுன்னு அந்த ஹீரோ நல்ல தம்பி சிவகார்த்திகேயன் அவர் பொறுப்படுத்திட்டு 77 கோடிக்கு ரிலீஸ்க்கு முன்னால் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு நான் பொறுப்புன்னு சொல்லி. அப்போ 40 கோடியில் முடிய வேண்டிய படத்தை 67 கோடி வட்டி கட்டி கொஞ்சம் ஆயிருக்கலாம், ஆனால் எப்படியோ ஒரு 10-20 கோடி அதிகமாக்கியது யார்? அந்த ப்ரொடியூசரை நடுத்தரில் நிற்பது யார்? சில டைரக்டர்கள். சில டைரக்டர் ஒரு கணக்கு போட தெரியல, வியாபாரம் என்னன்னு தெரியாது. அதனால் இயக்குநர்கள் ஒரு பட்ஜெட் போட்டு ப்ரொடியூசரை காப்பாற்றணும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த முதல் மனிதன் நல்ல படமாக மக்களின் வரவேற்பை பெறும், நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதை தயாரித்த அண்ணன் உசேன் அவர்களை வாழ்த்துகிறேன், டைரக்டரை வரவேற்கிறேன், அவருக்கு அடுத்து படம் வரணும், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் அதில் நடித்த ஹீரோ ஹீரோயினிகள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். ரொம்ப பாராட்டினாங்க ஹீரோயின் இந்த படத்துக்கு வந்து மேடையில் உட்காந்துருக்காங்கன்னு. ஒரு 2-3 படத்துக்கு வருவாங்க. அப்புறம் திரிஷா மாதிரி அதை திரிச்சா திரிச்சான்னு வச்சுங்க, ஒன்றுமே இல்லை, நடித்த படத்துக்கு வரமாட்டேன் 15 லட்சம் கூடுதுன்னு கேட்கு சார் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்ற. எனக்கு இந்த மாதிரி ஒத்துழைக்கிற பிள்ளைகள் எல்லா படமும் போகணுமா உங்களுக்கு? சார் இந்த படம் வெற்றி பெற்றால் முதல் லாபம் யாருக்கு தெரியுமா? ஹீரோ ஹீரோயினி முதல் லாபம். 10 காசு முதலீடு அவங்களுக்கு கிடையாது. இப்போ ராஜராஜன் புதுமுகங்களை இயக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அஜித்த முதல் படத்தில் இயக்கிறதுக்கு அந்த டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு ஆடியோ ஃபங்க்ஷன் நான் வரமாட்டேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அது திமிரின் வெளிப்பாடு. அவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பக்கபலமாக தயாரிப்பாளர்கள் படம் முடிந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கணும். சரத்குமார் பெருசாக ஒத்துழைப்பார் சார் ப்ரொடியூசருக்கு. அப்படிப்பட்ட ஹீரோக்களும் இருக்காங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மேஜிக்கல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.